சீரொன்று தூக்குள் திருவேங்கடமுடையான் தாரொன்னு சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு தானேரப்போம் அளவும் வாழ்வு. தேசிகன் தனியனுக்கு அடுத்ததாக சுவாச்சாரிய வந்தனம் ஒரு புது ஸ்லோகத்தின் மூலம் நடக்கிறது. ததர்ஷயம் ஸ்வைஹ் கருணா கடாட்சைஹி சுதர்ஷனோ வாஷ்வமுகோ ஹரிர்வா ததர்ஷனஸ்தாபக தல்லஜஸ்யாதி நிதர்ஷனம் வீர ரகுத்வஹோஸௌ. இதனுடைய அர்த்தம், சுதர்சனன் இருக்கிறாரே சக்கரத்தாழ்வான் அவரோ, அல்லது அஸ்வமுகன் இருக்கிறாரே ஹயக்ரீவ பெருவாள் ஹரி அவரோ, இந்த இருவரில் எவராவது ஒருவர் எவனை தமது கருணா கட்டாட்சத்தாலே பார்த்தாரோ, ஸ்வைஹி கருணா கட்டாட்சைஹி எம்பதர்ச எவனை பார்த்தாரோ அவன் சக தர்சனஸ்தாபக தல்லஜஸ்யாத் தர்சன ஸ்தாபனம் பண்ணுகிற பெரிய ஆச்சாரிய சிரேஷ்டர்களிலே ஒருவனாக ஆகிவிடுவான். தல்லஜன் என்றால் சிரேஷ்டன் என்று அர்த்தம். இதற்கு நிதர்சனம் சான்று வேண்டுமானால் வீரரகூத்வகோசௌ அசௌ இந்த வீரரகூத்வகர் மதுராந்தகம் திருமலையை செம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி இருக்கிறாரே அவர் தகுந்த சான்றாக இருக்கிறார். அவர் ஹயக்ரீவ கடாட்சத்தாலே ஆச்சாரியரானவர் என்பதை அவருடைய தனியனே தெரிவிக்கிறது. ஸ்ரீலக்ஷ்மி துரகாஸ்ய லாஸ்ய விபவா என்று ஆரம்பிக்கிறது தனியன். தனியன்ல ஆரம்பமே ஸ்ரீலக்ஷ்மி ஹயக்ரீவரை பற்றிய பேசுவான். நாவல் பார்க்கும் கூட்டஸ்தருக்கு சுதர்ஷன கிருபாலப்தா என்று தனியன் ஆரம்பிக்கிறது சக்கரத்தாழ்வானுடைய கிருப்பையினாலே அவர் ஆச்சாரிய சேஷ்டராமதாக. இப்படி சக்கரத்தாழ்வானோ ஹயக்ரீவனோ எவருக்கு அனுகிரகம் பண்ணுகிறார்களோ, பார்வை கருணா கட்டாட்சத்தை கொடுக்கிறார்களோ, அவர்கள் பெரிய ஆச்சாரியர்களாக ஆகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். வழக்கம் போல இந்த புதிய ஸ்லோகத்திலும் அதே மூன்று சிறப்புகள் இருப்பதை கவனிக்கிறோம். முதல் சிறப்பு சப்தாலங்காரம் என்கிற சொல் அணி, இதிலே மிகுதியாக எதுகை இருக்கிறது. மிகுதி ஏனென்றால் எதுகை என்பது ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருப்பது. இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்து மட்டுமில்லாமல் மூன்றாம் எழுத்து கூட ஒரே மாதிரி இருக்கிறது. இரண்டாம் மூன்றாம் எழுத்துகள் தர்ஷா என்று நாலு பாதங்களிலும் சுதர்ஷன சதர்ஷன நிதர்ஷன என்று நாலு பதங்கள் இந்த சொல் அணியை வரவழைத்து கொடுத்தன. இது இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் சிறப்பு. இன்றைய உபன்யாசம் எது பற்றி என்றால் பார்க்கின்றவர்க்கு என்ற ஒரு வரி வருகிறது மும்மணி கோவையிலே, அதை பற்றி. அதனாலே தர்சனம் என்ற பதம் இதிலே வந்திருக்கிறது, பார்வை என்று அர்த்தம். இது உபன்யாசத்தினுடைய தலைப்பையும் சூச்சிக்கிறது, குறிப்புணர்த்துகிறது. தர்சனம் என்ற பதத்திலே இரட்டை பொருள் சிலேடையும் இருக்கிறது, பார்வை என்று ஒரு அர்த்தம், சித்தாந்தம் என்று இன்னொரு அர்த்தம். ஹயக்ரீவருடைய தர்சனத்துக்கு இலக்கானவர் ராமகருடைய தர்சனத்துக்கு ஸ்தாபகராகிறார் என்ற வாக்கியத்திலே இந்த சிலேடை இருக்கிறது. கூரத்தாழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது அவர் நம்முடைய தர்சனத்துக்காக தன்னுடைய தர்சனத்தை கொடுத்தவர் என்று சொல்கிறோம் இல்லையா, தன் கண்ணையே இழந்து நம் தர்சனத்தை காப்பாற்றினவர் என்று. அதே மாதிரியான ஒரு வேடிக்கை இந்த ஸ்லோகத்திலேயும் இருக்கிறது. இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாத்தரங்கானுச்சரக்கதாக்ஷாஹ பும்சா அமிர்தம் க்ஷந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். இதற்கு தமிழாக்கம், நெடும் கண்ணின் அருள் அலையை அடுத்து வரும் பார்வை செவி மடுத்தோரு கமுதமென கொடுக்கட்டும் பேச்சு எனக்கு. தயாசரங்க என்பதை அருள் அலை என்று மொழிபெயர்த்திருக்கிறது இந்த பத்தியுள். அனுசவாஹ என்பதை அடுத்து வரும் என்றும், கதாட்சா என்பதை பார்வை என்றும், ஸ்ரோத்ரேஷு என்பதை செவி என்றும், அமிர்தம் என்று மூலத்தில் இருப்பதை அமுதம் என்றும், மே என்று ஸ்லோகத்தில் இருப்பதை எனக்கு என்று இந்த செய்யுளிலும், திசந்து என்று ஸ்லோகத்தில் முதல் பதமாக இருப்பதை கொடுக்கட்டும்
என்று மொழிபெயர்த்திருக்கிறது இந்த செய்யுளிலே. இப்படி மொழிபெயர்த்திருப்பதை கவனித்தால் இது மூலத்தை மிகவும் ஒட்டிய மொழிபெயர்ப்பு என்பது புரிய. இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு பார்க்கின்றவர்க்கு இது நாம் என் கொள் என்று பயிலுவமே என்ற வரி. ஆறாம் பாசரத்தினுடைய கடைசி வரி இது மும்மணி கோவையிலே. பதத்துக்கு பதம் முதலிலே அர்த்தம் சொல்லி பார்ப்போம். பார்க்கின்றவர்க்கு என்றார் இந்த பெண்ணை பார்க்கின்றவர்களுக்கு, புன்னமையிலான என் பெண்ணுக்கு வேர்க்கும் புகழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெளி வெகுவிற்கும் என்ற பாடுகளை எல்லாம் அவஸ்தைகளை எல்லாம் பார்க்கின்றவர்க்கு இது இந்த பாடாவதி ஆனது என் கொள் என்னவோ எதனால வந்ததோ என்று அதன் பிரகாரத்தையும் காரணத்தையும் நாம் அந்த பெண்ணின் தாய்மார்களான தோழிமார்களான நாங்கள் பயிலுவோம், மீண்டும் மீண்டும் கூறுவோம், என் கொள் என்று பயிலுவோம், நாங்கள் எப்படி சொல்வோம் என்றால் சொல்லத்தரவென்றே என்று உபன்யாச தலைப்பான வரியினுடைய அர்த்தம். இதிலே பார்க்கின்றவர்க்கு என்ற இடத்திலே மூன்று கருத்துகளுக்கு இடமிருக்கிறது. முதல் கருத்து, பார்க்கிறவாளுக்கு சொல்றது கஷ்டம், பார்க்காமல் கேட்கிறவாளுக்கு ஏதாவது சால்ஜாப்பு சொல்லி இந்த காதலிலே விபரீதம் என்றதெல்லாம் சொல்லாமல் அதை மறைக்க கூட முடியும். சாதாரண ஜோரம்தான் என்று கூட சொல்லிவிடுவேன். ஆனால் பார்க்கின்றவருக்கு மறைக்க முடியாதே, பார்க்கின்றவர் இதனுடைய அறிகுறிகளை எல்லாம் கண்ணிலே காண்கிறார்களே, என்னடி இது, வாய் வெளுத்திருக்கு, கண்ணு பூத்திருக்கு, உடம்பு மெலிஞ்சிருக்கு என்று கேள்வி மேல கேள்வி கூட கேட்டு விடுவார்கள் பார்க்கிறவர்கள். அவர்களை சமாளிப்பது கஷ்டம். என்ன சொல்லி நான் சமாளிப்பேன், வேர்வையும் முகிழ்ப்பும் விதிர்விதிர்ப்பும் வெள்ளும் வெவ்வுயிர்ப்பும் அப்பட்டமாக கண்ணிலே படும்போது ஒரு விபரீதமும் நிகழவில்லை என்று சொல்லி மறைக்க முடியாதே, நான் என்ன பண்ணுவேன் என்கிறாள் அன்னை. என்ன காரணம் இதற்கு என்று என்னை கேட்கிறார்களே பார்க்கிறவர்கள், நான் என்ன பதில் சொல்லுவேன் என்பது முதல் கருத்து. இன்னொரு கருத்து, பார்க்காமல் விசாரிப்பவர்களுக்கு பெருமூச்சு விடுவது, நடுக்கம் அடைவது, கண்ணீர் சிந்துவது, இதையெல்லாம் நான் உள்ளபடி சொல்லுவேன். ஆனால் இதையெல்லாம் நேரிலே பார்ப்பவர்களுக்கு நான் புதிதாக சொல்வதற்கு என்ன இருக்கிறது, நானும் அவர்களைப் போல இதை பார்க்கிறேனே என்று இந்த வியாதிக்கு காரணம் பற்றி எனக்கு மட்டும் ஏதாவது தகவல் தெரியுமா என்ன, தெரியாது, நீங்களே பார்க்கிறீர்களே அவ்வளவுதான் எனக்கும் தெரியும் என்று எரிந்து விழுவேன். நம்மாழ்வார் நாயகி இருந்தாலே அவளுடைய தாயாரும் இப்படித்தான் சொன்னாலாம். இதோ பகவத் விஷயத்திலே ஒரு வரி, நீங்கள் காண்கிறபடிக்கு மேற்பட என்ன சொல்லலாவதில்லை என்கிறாள். நீங்கள்லாம் பாக்குறீங்கள, அதுக்கு மேல என்ன கேள்வி கேட்டா, நீங்களெல்லாம் பாக்குறீங்களா, நான் என்ன புதுசா சொல்ல போறேன் அப்படின்னு எரிஞ்சு விழுறாளாம். பார்க்கின்றவர்க்கு என்பது இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, பார்க்க வருகிறவர்கள் ஏதாவது இடக்காக கேள்வி கேட்பதற்கு முன்னையே நாங்களே வலிய பேச்சு கொடுத்து இது என்பது உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்களேன் என்று கேட்டு விடுவோம். எம்முடைய வாயை அவர்கள் கிளறுவதற்கு முன்னாலே அவர்கள் வாயை நாம் கிளறிவிட்டால் இந்த மாதிரி இக்கட்டான நிலையிலே நாம் கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று எங்கள் கணிப்பு. பார்க்கின்றவர்க்கு இது நாம் என்பொல் என்று பயிலுவோமே, அவளையே கேள்வி கேட்டுடுவோம். இதுவரை பார்க்கின்றவர்க்கு என்ற பதத்திலே மூன்று கருத்துக்களை கேட்டோம். பார்க்கின்றவர்களும் மறைக்க அவர்கள்கிட்ட மறைக்க முடியாது என்று ஒன்று, பார்க்கின்றவர்களிடம் அவர்கள் பார்த்ததற்கு மேலே நாம் சொல்ல வேறொன்றும் இல்லை என்று ஒன்று, பார்க்கின்றவரை நாமே முதலில் பேச வைத்து நம்முடைய வாய்க்கு ஓய்வு கொடுத்து விடுவோம் என்று மூன்றாவது. ஒலை வாயை மூடினாலும் மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. கண்ணா பின்னா என்று பேசி எங்கள் குடும்ப மானத்தையே நாரடிப்பார்களே இவர்கள். இந்த விபரீத விளைவிலிருந்து நான் எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்று அங்கலாய்க்கிறாள் அன்னை. பொதுமக்களுடைய சுபாவம் கை பரப்புவது என்பது. எங்கள் குடும்பம் நல்ல பெயர் பெற்ற குடும்பம், இதுவரை எந்த அவமானத்துக்கும் ஆளாகாத குடும்பம். ஆனால் இதை கூட பழி சொல்லுவதற்கு ஊரார்கள் தயங்க மாட்டார்கள். அவர்கள் தயங்குவார்கள் என்று நான் நினைத்து நிம்மதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் நல்ல குடும்பங்களைத்தான் நாட்டு மக்கள் நாரடித்து துடிக்கிறார்கள். ஏற்கனவே கெட்ட பெயர் வாங்கினர்கள் பற்றி அபவாதத்திலே என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது?
ரவுடியா இருக்கிறவன் ஒருவன் நாலாந்து தடவை ஜெயிலுக்கு போனான் என்று சொன்னாலோ, ஆஸ்பத்திரியிலே இன்றைக்கு கூட ஒரு நோயாளி இறந்து விட்டார் என்று சொன்ன அபவாதம் சொல்வதிலோ பாரஸ்யம் அதிகமாக இல்லை. எங்கள் உயர் குடும்பத்து பெண் ஆதல் நோய் முற்றி தவிக்கிறாள் என்றால் வேக வேகமாக பரவுமே செய்தி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நிரவதி குண கிராமே ராமே நிசாகசி வாகசி புரண முஷிதா லோகா லோகா வதந்தி சதந்தி கே வரதனுஹதிர்வாலித்ரோஹோ மனாக பதர்ப்பணம் பரிமித குணம் ஸ்பஷ்டாவத்யம் முதாசி முதாசதே என்று சுபாஷித நீதியிலே ஒரு ஸ்லோகம் இந்த பழி போடுபவர்களை பற்றி. எல்லையில்லாத நல்ல பண்புகள் நிராவதி குணம், அதுக்கெல்லாம் உறைவிடமான ஸ்ரீ ராமபிரான் இருக்கிறாரே, அவரிடமே கூட இல்லாத குற்றங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு இருக்கிற சின்ன சின்ன பிழைகளை எல்லாம் பூதாகாரமாக சித்தரித்து, சில பேர் அபவாதம் சொல்வதே காரியமானவர்கள் தங்களுடைய வாக்கு என்கிற கத்தி இருக்கிறதே அது பளிச்சு பளிச்சென்று இருப்பதாலே அந்த வெளிச்சத்திலேயே பார்வை மழுங்கி போய் நல்லவர்கள் கிட்டே போய் ராமரை பற்றி குறை கூறுகிறார்கள். என்னென்னவோ குறை, காட்டகையை கொண்டது தப்பு, வாலியை மறைந்து நின்ற விதம் தப்பு, கொன்ற விதம் தப்பு, பின்னாலே கர யுத்தத்திலே பின்வாங்கினது தப்பு என்றெல்லாம். இப்படிப்பட்ட லோகத்தார்கள் ஓரளவே குணசாலியான நம் போன்ற ஒருவன் கஷ்டமாக ஒரு மெய்யாவே ஒரு பிழையை புரிந்து விட்டால், குற்றம் பண்ணிவிட்டால் விட்டு வைப்பார்களா? உதறி எடுத்து விடுவார்களே. அப்படி சுபாஷித் நிதியில் சொன்னபடி என்னுடைய பெண்ணை பார்க்கின்றவர்கள் என்னை குதற ஆரம்பித்தால் நாம் என் கோல் என்று பயிலுவனே, என்னுடைய கட்சியை சமர்த்திக்க தெரியாமல் என் பெண் மேல் தப்பு கிடையாது என்று சமர்த்தனம் பண்ண தெரியாமல் திரு திரு என்று முடித்துக் கொண்டிருப்பேனா? அப்படித்தான் ஆகும் போல் இருக்கிறது. நாங்கள் ஊர் பழியை அலட்சியம் பண்ண முடியாது, ஏனென்றால் நாங்கள் மானஸ்தர்கள். மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீ பரமானம் வரின். அவமானம் ஏற்பட்டால் அதை சகித்துக் கொள்ள முடியாது எங்களாலே. லோகாபவாதத்துக்கு பயப்படுவதே கூட ஒரு நல்ல குணம் தானே, அது எங்களுக்கு அதிகமாயிருக்கிறது. ஊருடன் ஒத்துத்தான் வாழ்வோம், ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்ற பழமொழி எங்களுக்கு தெரிந்த ஒன்று. ராமபிரான் எங்களுக்கு இதை காட்டி கொடுத்திருக்கிறார். ஊர் பழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து சீதையே காட்டிலே கொண்டு விட்டு விட்டார். நாங்களும் அப்படித்தான், ஊரார் எங்கள் மீது கடன் கற்பித்தால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அயோத்தியா காண்டத்திலே தசரதன் புலம்புகிறார், ஊரார் ஏற்றுக்கு தான் பயப்படுவதாக சொல்கிறார். பொது ஜனங்களுடைய ஏற்றுக்கு ஆளாக கூடாது என்று நினைப்பது நல்ல குணம். ஆழ்வார்கள் எல்லாம் கூட ஊர்பழி பற்றி கவலைப்படுபவர்கள். ஆண்டாள், நம்ம ஆழ்வார், திருநங்கை ஆழ்வார் என்று மூணு பேர் இந்த விஷயத்திலே தேசிகனுக்கு வழிகாட்டிகள். காதல் நோய் ஏற்பட்ட போது ஊராரை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று போதை நாயகி, பராங்குஷ நாயகி, பரகால நாயகி என்று இந்த மூவருக்கும் சம்பிரதாயத்திலே பெயர் வழக்கு. ஒரு பெண் மையல் கொள்கிறாள் என்றால் அவளுக்கு நேரும் பழியை பற்றி இந்த மூணு பேரும் என்ன கருத்து தெரிவிக்கிறார்களா என்று பார்ப்போமா? ஒரு பாசுக வரி ஆச்சியா திருமொழி. நான் கருமமில்லை மாதையதாரும் அறிந்தொழிந்தார் என்று ஊராருக்கு தெரியாமல் பொத்தி பொத்தி மறைக்க வேண்டிய விஷயம்தான். அப்படி மறைச்சும் பார்த்தாச்சு, ஆனா இப்ப முத்தி போச்சு, இனிமேலும் மறைக்க முடியாது. நாலு பேருக்கு ஊர்ல தெரிஞ்சு போச்சு, வெட்டத்தை விட்டு அடுத்த காரியத்துல இறங்கித்தான் ஆக வேண்டும் என்கிறார் ஆண்டாள். இதே நாச்சியார் திருமொழியில இன்னொரு வரி. வந்த பின்னை பழி காப்பரிது மாயவன் வந்துரு காட்டுகின்றான். வந்த பின்னை பார்த்துக் கொள்ளலாம்னு முடியாது, முற்காப்பு தேவை. பழி வந்த பிற்பாடு அதை காத்துக் கொள்வது கஷ்டம். அதனாலே யோசித்து பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் தக்கவாறு விளக்கத்தை எல்லாம் கொடுத்து பழி வராமல் தடுத்துக் கொள்வது நல்லது என்று தெரிஞ்சிருக்கிறபடியாலே முதல்ல மும்மணி கோவை நாயகியும் என்ன பையில் எல்லாம்
என்று அன்னைமார்களான நாங்கள் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிறார். சரி, இதில் என்ன யோசனை வேண்டியிருக்கிறது, என்னென்ன நடந்ததோ உண்மையெல்லாம் சொல்லுவோமே என்றால், இந்த அறிகுறிகளிலே விலகத்து அறிகுறிகள் சந்தோகத்து அறிகுறிகள் எல்லாம் கலந்திருப்பதாலே எங்களுக்கே புரியவில்லை. பிறருக்கு என்னவென்று சொல்லிய புரிய வைப்பேன், சொல்லவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை. பார்க்கிறவர்களாவது தான் உண்டு, தன் ஜோலி உண்டு என்று ஒன்றும் கேட்காமல் போனால் எனக்கு நல்லது. ஆனால் அதற்கு நேர்மாறாக அவர்கள் குடைந்து குடைந்து என்னுடைய வாயை பிடுங்குகிறார்கள். நான் பயில வேண்டி இருக்கிறது. பயில்வது என்றால் சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்வது. ஒத்தி கேட்டு போன பிற்பாடு இன்னொருத்தி வருகிறாள், அதே கேள்வியை கேட்கிறாள். அதுக்கு பிறகு முன்ன வந்தாலே அவளே மறுபடியும் வருகிறாள், இன்னொரு கிளை கேள்வியோடு வருகிறார். நாம் என்னவென்று பயில்வது? அவர்களுடன் சேர்ந்து கொண்டு என்னுடைய பெண்ணை விட்டு கொடுப்பதா, அல்லது என் பொண்ணுக்கு ஆதரவாக பேசி அவர்களை வெளியே அனுப்புவதா? முதல் வழியிலே என் சிறகின் கீழடைந்த அப்பெண்ணை பெற்றேன், இருநிலத்தோர் பழிபடைத்தேன், ஏ பாவமே என்று திருநெடுந்தாண்டகத்தில் ஒரு தாய் இருந்தாரே, அவள் போனாக்கலாம். அவள் என்ன சொன்னா, என்னுடைய பொண்ணு என் கட்டுக்குள்ள அடங்கவில்லை, அவள் பொல்லாதவள், அவளை நான் கை கழுவி விட்டேன், குடும்ப பாங்குடன் பெண்ணை வளர்க்க தெரியாதது என்னுடைய குற்றம்தான் என்று சொல்லிவிட்டார். இப்ப அவளுக்கு என்னாச்சு? அவளுடைய பொண்ணு அவ கட்சியில இல்ல, ஊராருடைய ஆதரவும் இல்ல, பழிச்சொல் வந்துவிட்டது, அப்பண்டமான பழி. இப்பொழுது எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தகாத பழி தேவையா? பரந்த உலகத்திலே பரவுகின்ற பெரிய பழி, இருநிலத்தோர் பழி என்கிறார். குடும்ப பெண்ணாய் பதவிசாக இருக்க வேண்டியவள் காதல் மோகத்திலே சிக்கி கீழ்குடி மக்கள் போலே பெரியோருக்கு அடங்காமல் தன்னுடைய இஷ்டத்துக்கு திரிகிறாளே ஒருத்தி. இந்த குலத்துக்கு தகுமா? அந்த பெண்ணினுடைய தாய்மார்கள் இவர்கள் என்று எங்களை சொல்லி பழிக்கிறார்கள். இது ஆடாத பழிதான். இவர்களுடைய வளர்ப்பே சரியில்லை என்று ஊர் தூற்றுகிற அபவாதம் தான் அபக்யாதி. இந்த அவ பெயர் எங்களுக்கு வேண்டுமா? இதை தாங்கிக் கொண்டு இதற்கெல்லாம் ஏ பாவமே, என்னுடைய பாவமே காரணம் என்று தன்னைத்தானே தூக்கிக் கொண்டு தவிக்கிறது இருக்கிறதே, இது முதல் வழி. இதற்கு மாறாக என்னுடைய பெண்ணை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆதரவாக நாலு வார்த்தைகளை பேசி ஊரார் பழித்தாலும் பழிக்கட்டும் என்று ஊராரை பகித்துக் கொண்டு அவளை தேற்றுவது இரண்டாம் வழி. அவள் ஊராரின் பார்வையிலே தனி வழி போயினாள் என்று தூக்களுக்கு ஆளானால் என்ன? அவள் அதர்மமாக அசாஸ்திரியமாக ஒன்றும் பண்ணவில்லையே. சர்வலோக பக்தாவான பகவானை தானே காதலிக்கிறாள். மகாலட்சுமிக்கு சமமானவள் என்னுடைய பெண். மற்றவர்களிலிருந்து விலட்சணமாக இருப்பதே ஒரு தப்பாகுமா? அவள் வேர்க்கும் முகிழ்க்கும் விதுவிதிக்கும் என்றால் அவளுடைய வேர்வையை நாம் துடைப்போம், அவளை தடவி கொடுப்போம், அவளுக்கு நடுக்கம் வரும்போது குடித்துக் கொள்வோம், அவள் வெழுகும் போது அணைத்துக் கொள்வோம், அவள் உஷ்ண மூச்சு விடும்போது சைத்திய உபச்சாரம் பண்ணுவோம். காக்கின்றவர்களுக்கும் கேட்கின்றவர்களுக்கும் உண்மையை சொல்லி புரிய வைக்க முயலுவோம். இது இரண்டாம் வழி. இவ்விரண்டிலே எதை பயில்வோம்? என் கொலென்று பயிலுவோம். இரண்டாவது ரீதியிலே விடையளிப்போம் என்றால் ஊரார் நம்புவார்களா? அவர்கள் என்ன சொல்வார்கள்? இவள் தன்னுடைய மகளுடைய அக்கிரமத்தை மூடி மறைக்க முயலுகிறாள். பெருமாள் மேலே காதல் என்றால் யார் நம்புவார்கள்? புலிகளாலும் பொருந்த புழுக வேண்டாமோ? இவள் சொல்வது நம்பும்படியாக இல்லையே. முன்னே பின்னே கேட்கிறாத முறையிலே இருக்கிறதே. எங்களையே முட்டாளாக்க முயலுகிறாளே என்று ஊரார் அன்னைமார் மீது அவநம்பிக்கை கொள்வார்கள். அவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஏதோ பிசாச்சு பிடிச்சிருக்கும் இவளுடைய பண்ணை. இது காதல் நோயாக கூட இருக்காது என்றால், காதல் நோயா இருந்தால் காதலன் யார் என்று இந்நாட்டில் தெரிந்திருக்கும். தன் நாள் ஆயிடுச்சே, அப்படி யாரும் காதலன் என்று சொல்லிக் கொள்ள வரவில்லை, இவளும் காட்டவில்லை. அதனாலே அது இருக்காது, வேற ஏதோ வியாதி என்பார்கள் அவர்கள். எத்தனையோ குட்டி பிசாச்சிகள் ஆட்டி படைக்கின்றன, ஆனால் அதற்கெல்லாம் வைத்தியமும் பரிகாரமும் பண்ணலாமே இருக்கே என்பார்கள். ஆளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார்கள். இப்படித்தான்
இதே வியாதி பராங்குஷ நாயகிக்கு வந்த போது நம்மாழ்வாருக்கு ஆளுக்கு ஒன்று சொன்னார்களா, ஒருத்தி கட்டுவீச்சியை கூப்பிட சொன்னாலாம், குறி சொல்வான், இன்னொருத்தி கல்லும் இறைச்சியும் கூவ சொன்னாலாம், இதெல்லாம் தேவதாந்திர பிரீதிக்கு, இன்னொருத்தி கருஞ்சோறும் செஞ்சோறும் கடனிழைக்க சொன்னாலாம், கலர் கலரா காதல் எல்லாம் வச்சு இந்த கட்டுவீச்சி கூட்ட அவ என்ன சொன்னா, நீரணிந்து ஆட வேண்டும் என்றாலாம், துருதேவதைக்கு பூஜை பண்ண வேண்டுமா, இதெல்லாம் திருவாய்மொழியில் இருக்கிறதுதான். கட்டுவிச்சு கண்டுபிடித்து விடுவாள் என்று அந்த கால நம்பிக்கை. கடைசியில என்னாச்சு தெரியுமா, அந்த பராங்குஷ நாயகியே இந்த பரிகாரங்களை எல்லாம் வேண்டாம் வேண்டாம் ரொம்ப தீவிரமாக இருந்து விட்டாள், இதெல்லாம் கூடாது இது தேவையில்லை என்று தவிர்த்து விட்டாள். அதுக்கு பதில் என்ன பண்ணினாள், இந்த வியாதி குணமாரத்துக்கு பகவானிடமே போய் கதறினாளாம், இந்த கதையையும் நம்ப தயாரா இல்லை எங்கள் ஊரா, இவர்களுக்கு என்னத்தை சொல்லி புரிய வைப்பது, எங்களுக்கோ இவர்கள் சொல்வதெல்லாம் சரிப்படாது, துர்தேவதை அதெல்லாம் ஏழாட்காலம் பழித்துள்ளோம் நாங்கள், அற்ப தேவதைகளை ஆராதிக்க மாட்டோம், அதனாலே என் கோல் என்று பயிலுபமே புரிந்து கொள்ளும் தப்பமே இல்லாத லௌகிகர்கள் இவர்கள், பிரகிருதி மண்டலமே நிரூபகமாக நிற்பவர்கள், சம்சாரத்துக்கு மேலே ஒன்றை நினைத்து கூட பார்ப்பதில்லை, அப்ராகிருதமாக ஒன்றே அடியோடு அறியாதவர்கள், அவர்கிட்ட போய் அனந்த சயனன் மீது அனுராகம் அதிகரித்தது என் பொண்ணுக்கு அதனாலே அவஸ்தைப்படுகிறாள் என்றால், அதையும் அவநம்பிக்கையுடன் கேட்டு எங்களுக்கே அவப்பெயர் ஏற்படுத்துவார்கள், இவர்களை பழுதை என்று மிதிக்கவும் முடியாது பாம்பு என்று தாண்டவும் முடியாது, நான் வகையாக இப்போது இவர்களிடம் மாட்டிக்கொண்டு விட்டேன், எப்படி மீளுவேன், என் கொல் என்று பயிலுவேன், இவர்களை நம்ப வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணுவோமே என்றால் அது முடியவே முடியாது. ராமாயணத்துல தசரதர் புலம்பினார், கைகேயே புத்திரோ வனம் எதி சத்தியம் பிரவீங்கே தத்து சதசத்தியம் பவிஷ்யதி, உண்மைய சொன்னா கூட அத உண்மையை நம்ப மாட்டா நிறைய பேர், தசரதர் கைகேயினுடைய ஹிம்ச தாங்காமல் துன்புறுத்தப்பட்டு தனக்கு பிரிய புத்திரனான ராமனை காட்டுக்கு அனுப்பினார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா தசரதருக்கு என்ன கஷ்டம்னா, ஜனங்கள்லாம் அந்த உண்மையை நம்ப மாட்டார், பொது ஜனம் தசரதரையும் சேர்த்துத்தான் பழிக்கும், ஏன்னா தசரதன் பெரிய சக்கரவர்த்தி, அவனுடைய இஷ்டத்துக்கு விகாசமே வரவே வராது, அவன் தான் விரும்பியும் கூட முடியாமல் இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா ஜனங்க நம்ப மாட்டான், தசரதனுக்கு விருப்பம் இல்லாமல் இது நிகழ்கிறதுங்கிற உண்மையை ஜனங்கள் நம்ப மாட்டார்களே என்ற கவலை தசரதனுக்கு, உத்தரதனை பிரிகிற துயரம் அது ஒரு பக்கம், அதற்கு பிறகு மக்கள் கொடுக்க போகிற அவப்பெயர் இருக்கிறது, அதையும் கூட நினைத்து அவர் கவலைப்படுகிறார், இதுதான் இப்போது அன்னைமார்களான எங்களுடைய நிலையும் கூட, ஒரு பக்கம் எங்க பொண்ணு படுகிற அவஸ்தையாலே எங்களுக்கு துயரம், ஐயோ பாவம் இவள் இவ்வளவு வாடுகிறாரே என்று, இன்னொரு பக்கம் இந்த ஊரார்கள் எல்லாம் உண்மையை கூட நம்பாமல் ரோதனை பண்ணுகிறார்களே, நச்சரிப்பு பண்ணுகிறார்களே, தொந்தரவு பண்ணுகிறார்களே, அவர்கள் பழி போடுவார்களே என்றெல்லாம் துயரம், மக்களுக்கு ரெண்டு பக்கமும் அடி அப்படிங்கிற மாதிரி நாங்க மாட்டின்னு முழிக்கிறோம், எங்களை இப்படி மாட்டி விட்டாலே என்னுடைய பொண்ணு அவ கூட இப்படி மாட்டிக்கொள்ளவில்லை, ஏனென்றால் அவள் ஊரார் கவ்வைக்கு கவலைப்படவில்லை, பழிக்கு அஞ்சவில்லை,
ஒரே குறியாய் எம்பெருமானையே நினைத்திருக்கிறாள். அவளை போய் வேண்டி ஊரெல்லாம் உன்னை பார்த்து என்ன சொல்லும் யோசிச்சியா என்று கேட்டால், என் செய்யும் ஊரவர் கவ்வை என்று எங்களையே மடக்கி கேட்கிறாள். என்னோக்கால் நோக்கி காணீர் என்று எங்களிடமே கெஞ்சுகிறாள். அன்னை என் செய்யிலன் ஊர் என் சொல்லிலன் அகப்பட்டேன் வாசுதேவன் வலையுளே என்று தோழிகளை கூட்டு பேசுகிறாள். எங்கள் அம்மா என்ன பண்ணினா என்ன, இந்த ஊரெல்லாம் என்ன சொன்னா என்ன, நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு தானே தெரியும், நான் வாசுதேவனுடைய வலைக்குள்ளே மாட்டிக்கொண்டு அகப்பட்டு விட்டேனே என்று தன்னுடைய கையாலாக பலத்தை தெரிவிக்கிறாள் அந்த பொண்ணு. மாயும் வகையறியேன் வல்வினையேன் பெண் பிறந்தே என்று நொந்து கொள்ளுகிறாள். தற்கொலையாவது பண்ணிக்கலாம் போல இருக்கு, ஆனா அதுக்கு கூட வழி தெரியலையே எனக்கு, மாயும் வகை அறிய மகா பாவம் பண்ணி இருக்கேன் போல இருக்கு, வல்வினையன் பெண் பிறந்தே இந்த பொண்ணா பிறந்து நான் ரொம்ப தவிக்கிறம்மா என்று சொல்கிறாள். தெய்வங்கள் என் செய்கேனோ இமையுடைய கொடிய பாவங்களை பண்ணின நான் இப்படி வியாதி பிடுங்கி திண்ணுகிறேனே காதல் வியாதி, தெய்வங்களே நான் என்ன செய்தேனோ தெரியவில்லையே என்று அறற்றுகிறாள் பெண். அவள் படுகிற பாடு திருவாய் மொழி தெரிந்த எனக்கு புரிகிறது, ஆனால் நாங்கள் இதை பிறருக்கு எப்படி புரிய வைப்போம், பிறருக்கு கூட புரியும் என்று எப்படி எதிர்பார்ப்போம். இந்த விசித்திரத்தை புரிந்து கொள்கிற தத்துவமே கூட ஊராருக்கெல்லாம் இருக்காதே. இது நாம் என் கொலென்று பயிலுவமே, இந்த கடைசி வரி இருக்கு, இது நாம் என் கொலென்று பயிலுவமே என்கிற வரி, அதிலே ஐந்து அரிய கருத்துகள் அடங்கி இருக்கின்றன. அஞ்சையும் சுருக்கமா சொன்னா, முதல் கருத்து விஷயம் விசித்திரமா இருக்கு, நம்ப முடியாததா இருக்கு அப்படிங்கிறது. இரண்டாவது கருத்து ஊரார் ஓரார், அதாவது ஊராருக்கு புரிந்து கொள்ளுகிற தகுதி கிடையாது என்பது. மூன்றாவது கருத்து எனக்கே முழுசா புரியல, குழப்பமா இருக்கு அப்படிங்கிறது. நாலாவது கருத்து அவர்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வாகி, நாம் இருக்கிற விதமே வேற என்பது. அஞ்சாவது கருத்து விஷயம் வாக்கிலேயே அடங்காது, இது சொல்லி மாளாது என்பது. இந்த ஐந்து கருத்துகள் இருக்கின்றன என் கொல் என்று பயிலுவமே என்கிற வாக்கியத்திலே. இந்த ஐந்தையும் ஒவ்வொன்றாக கேட்போம் பொழுது. முதல் கருத்தை ஒத்தி காதல் நோய் வயப்படுவது என்பது சகஜம்தான், அந்தந்த பருவ காலத்திலே நடக்கலாம், பல பேர் தப்பிக்கலாம், ஆனாலும் இதில் எதுவும் விசித்திரம் இல்லை. ஆனால் ஒருத்தி கடவுளை காதலித்து நோய் வாய்ப்பட்டாள் என்றால் அது விசித்திரம், எந்த ஊரிலே வேற எங்கேயே நடக்காத நிகழ்ச்சியாக இருக்கிறது. உண்மை சம்பவங்களிலே கூட சிலவற்றை தானே நம்ப முடிகிறது. சிறிய திருமடலிலே வாராறு வனமுலை வாசவதத்தை என்று தாராணும் சொல்லப்படுவாள் என்று ஆரம்பித்து ஒரு பழைய கதை ஒன்று சொல்லுகிறார். வாசவதத்தையினுடைய கதை ரொம்ப அழகியாதான் இருந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்சவளாதான் இருந்தார், பிரசித்தமானவள். அவளும் தன் ஊராயமெல்லாம் மொழிய பெருந்தெருவே தாரார் கடந்தோள் தலைக்காலம் பின் போனாள். அவளையும் விட்டு வைக்கல இந்த மன்மதன், பாடாப்படுத்தினான், காதல் நோய் வந்தது, ஊரார் உலகத்தெல்லாம் என்ன சொல்றா அப்படின்னு கவலைப்படவே இல்லை. தன்னுடைய காதலனை தேடிட்டு கிளம்பி போயிட்டாவ. ஊர் வெறுமை இருந்ததா என்ன பண்ணிட்டு, ஊராரிகழ்ந்திடப்பட்டாளே. பிரசித்தமானவா தப்பு பண்ணா இன்னும் அபவாதம் வேகமா பரவும். ஊரார் மொத்த வெறும் அவளை இகழ ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி கூட ஒரு பொண்ணு இருக்குமா என்று
இந்த சிறிய திருமடலிலே சொன்ன வாசவதத்தை கதையிலே அவளை ஊரார் இகழ்ந்தார்கள் என்கிறாரே, இதை என்னாலே நன்றாக நம்ப முடிகிறது. அந்த ஊரார் போலத்தான் இப்பொழுது இந்த ஊராரும் எம்முடைய பெண்ணை இகழ்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தை அவமானப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ப வைக்கிறது கஷ்டம். சீதையினுடைய கதையிலேயே பாருங்களே, பவபூதி என்கிற மகாகவி சொன்னான், அயோத்தியில இருக்கிறவா நேர சீதைக்கு காட்டுல என்ன நடந்தது, லக்கையில என்ன நடந்தது அப்படின்லாம் யாரும் பார்த்ததா கிடையாது. அங்கேருந்து வந்தவா சொல்லி கேள்விதான். வந்தவா என்ன சொல்லிருக்கா, ராவணன் வீட்டுல சிறை இருந்தா சீதை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அக்னி பிரவேசம் நடந்தது, சீதா அக்னியில குதித்தா, அக்னி தேவனே சீதை மேல எந்த தப்புமே கிடையாது பாட்டு சொன்னான். அப்படியே நெருப்பு எரியாம திரும்பி வந்துட்டா, நெருப்புக்கே நெருப்பா இருந்தாவ என்றெல்லாம் கதையை சொல்லி முடிக்கிறா. அப்போ இந்த ஜனங்கள்னா என்ன பண்றது, பொது ஜனம், ராவணன் வீட்டுல ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் சீதைய, அங்க கொண்டு சிறை வச்சிருந்தான் அப்படிங்கறதெல்லாம் நம்புறது. ஆனா அக்னி பிரவேசத்துல அவளுடைய தூய்மை நிரூபிக்கப்பட்டதுன்ற கதை இருக்க, அதை மட்டும் ஜனங்கள் நம்பாதான். ஏன், ரெண்டு கதைக்கும் ஒரே சான்று தானே. முதல் பாதையை மட்டும் நம்புவானே, அது மட்டும் நம்பக்கூடியதாவா இருக்கு? யாரோ ஒருத்தன் வந்தானா ஆகாசத்துல பறந்து வந்தானா சீதையை தூக்கிண்டு சமுத்திரத்தெல்லாம் தாண்டி போனா ஒரு ஊர்ல சிறவை தான், அது கூட தான் நம்ப முடியாது இல்லை. ஆனால் அந்த பாதையை நம்புவார்களாம் சிலர். இன்னொரு பாதி இருக்கிறதே, அக்னியில குதிச்சாலாம் அவன் திரும்பி எழுந்து வந்துட்டான் எரியாம, அந்த பாதியை நம்ப மாட்டார்களாம். இவன் ரெண்டையுமே நம்பாவிட்டாலும் நம்பு இல்ல, சீதையுடைய சாரித்திரத்தை சஞ்சிக்காமல் இருக்கலாம், நான் ரெண்டையுமே நம்பலப்பா அப்படின்ட்டு. இவன் ரெண்டையுமே நம்பினாலும் வம்பு இல்ல, சீதை கற்புக்கரசி என்று அக்னி தேவனே சொல்லிவிட்டார் என்று பாராட்டி கொண்டிருக்கலாம். ஆனா இந்த வண்ணான் முதலிய ஜனங்கள்லாம் என்ன பண்றது, முன்பாவிய மட்டும் நம்புவேன் அப்படிங்கிறது. அப்படி பண்ணா நான் என்ன பண்ணுவது, இதே நிலைதான் என்னுடைய பண் விஷயத்திலும். இவனுக்கு வந்திருக்கிற விசித்திர நோய் வியாதி, பிசாச்சு நோயோ காதல் நோயோ என்றவற்றில் எது சொன்னாலும் நம்புவார்களாம். ஆ, பிசாச்சா இருக்கும் இருக்கும் இருக்கும். ஆனால் உண்மை இருக்கிறதே, இவள் ஐந்தையில் வந்து கொண்டதை கண்ட காதல் புனமையில் என்று சொல்லிவிட்டார், அதை மட்டும் நம்ப மாட்டார்களாம். அது எப்படி தெய்வநாயகனை மானுஷ பொண்ணு காதலிக்க முடியும் என்று எதிர்வாதம் பண்ணுகிறார்கள் இவர்கள். நாம் இவர்களுக்கு என் கோல் என்று பயிலுவமே. அடுத்து இரண்டாவது கருத்து, இந்த ஊரார் ஓரார் என்பது, ஓரார் என்றால் ஓர மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள், யோசித்து பார்க்க மாட்டார்கள், அவர்களுடைய தரம் அவ்வளவுதான். இதை திருக்குறுகை பிரான் பிள்ளான் பகவத் விஷயத்திலே இவ்வாறு விளக்குவார். போது மணிப்பிரவாள பாகையிலே மேற்கோள், லௌகிகரான உங்களுக்கு சொல்ல உபாயம் உண்டோ, பிரகிருதி மண்டலமே நிரூபகமாயிருக்கிற உங்களுக்கு பகவத் விஷயத்திலே புதியதும் அறியாதே இருக்கிற உங்களுக்கு இவை சொன்னால்தான் தெரியுமோ. இதே மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் தான், அம்மாழ்வார் பகவானிடம் பக்தி சிங்காரமாக பரிணமித்து காதல் கொள்கிறார். அவளுடைய அம்மாவை அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க, உன் பொண்ணுக்கு என்னடி ஆச்சுன்னு. அப்ப அவ சொல்றா, என்ன ஆச்சுன்னு சொன்னா அது புரிஞ்சுக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கா, உலகத்தீர் பிரகிருதி மண்டலமே நிரூபகம் உங்களுக்கு,
சம்சார மண்டலத்துக்கு வெளியில இருக்கிறது எதையும் யோசிச்சு கூட பார்த்ததே இல்லை. நீங்க பகவத் விஷயத்துல காதல் வராவிட்டால் போகிறது, அதுக்கு கீழ்படி பக்தின்னு ஒண்ணும், அந்த பக்தியிலேயே எவ்வளவு அனுபவங்கள் இருக்கிறது. மயிர்பூச்செறியும்படியாக பெருமாளை சேவிக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, அப்படி அவர்கள் போலே புதியதுண்டு அறிந்தவர்களுக்கு இது கொஞ்சம் புரியலாம். ஆனால் அப்படியெல்லாம் எந்த அனுபவமும் ஏற்படாமல் இருக்கிற உங்களுக்கு பக்தியினுடைய முற்றிய நிலையான காமம் ஏற்பட்டிருக்கிறது இவளுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அதே பகவத் விஷயத்துல இன்னொருடத்திலே, மேலே காண்கிறவை ஒழிய உள்ளாழம் காண மாட்டாதவர்களுக்கு, இந்த அறிகுறிகளை எல்லாம் பார்க்கிறான். ஆனா கொஞ்சம் யோசித்து உள் கிடைக்க உள்ள என்ன இருக்கும் என்று யோசித்து பார்க்க தெரியாது. கடல் ஞானம் திருவாய்மொழியிலே இப்படி இந்த மணிப்பிரவாள வரிகளுக்கெல்லாம் மூலமான வரிகள் இருக்கின்றன. கடல் ஞாலத்தீய தீவை என் சொல்லுகேன், கடல் ஞாலத்து என் மகள் கற்கின்றனவே. திருவாய்மொழி வரிகள். திறம்பாத உலகத்தீர்த்தி என் சொல்லுகேன், திறம்பாது என் திருமகள் எய்தினவே. இன்னொரு பாசனம் அதே திருவாய்மொழியிலே, இனவேற்கண் நல்லீர்த்தி இவை என் சொல்லுகேன், இனவேற்கண்ணி என் மகளுற்றனவே. அதே போல இன்னொரு பாசுரம், கொடிய உலகத்தீர்க்கு இவை என் சொல்லுகேன், கொடியேன் கொடி என் மகள் கோலங்களே. எல்லா வரிகளிலேயும் சில பதங்கள் பொதுவாக இருக்கின்றன. என் சொல்லுகேன், என் சொல்லுகேன் என்று அதுதான் இப்பொழுது உம்மணி கோவை வரியிலையும் இருக்கிறது. பார்க்கின்றவர் திரு என் கொடென்று பயிலுவமே. இந்த திருவாய்மொழி வரிகளையும் தற்போதைய மும்மணி கோவை வரியிலும் ஒப்பிட்டு பார்த்தால் நான் என்ன சொல்ல போகிறேன் என்கிறது எல்லாத்திலும் பொது. காண்கின்ற உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன் என்று திருவாய்மொழி, பார்க்கின்றவர்க்கு என் பயிலுவம் என்று மும்மணி கோவை வரி. காண்கின்ற என்பதற்கு பார்க்கின்ற என்பது ஒரே அர்த்தம் தானே. பார்க்கின்றவர்க்கும் என்று கூ என்ற நாலாம் வேற்றுமை உருவிருக்கிறது. திருவாய்மொழியிலும் அப்படிதான், உலகத்தீர்க்கு என் சொல்லுகிறேன் என்று. என் என்ற கேள்வி பதம் என்ன என்ற அர்த்தத்திலே ரெண்டிலேயும் இருக்கிறது. என் சொல்லுகிறேன், என் கொல் என்று பயிலுகமே, என் என்ற அர்த்தத்தை ரெண்டிலேயும் இருக்கிறது. திருவாய்மொழியிலே என் மகள் என்ற இடத்திலே என் என்பது வேற அர்த்தத்திலே இருக்கிறது, இது இங்கே இல்லை என்பது கிடைக்கட்டும். பயிலுகமே என்ற மும்மணி கோவை பதத்துக்கு மூலமான திருவாய்மொழியிலே பதில் சொல்லுகேன் என்று அதே அர்த்த பதம். ஒரு வித்தியாசம் சின்னதே, ஒருமை பண்ணை வித்தியாசம் இருக்கிறது. திருவாமையிலே சொல்லுகேன் என்று இருக்கிறது, இங்கே பையிலுவாமே என்று பண்மையில இருக்கிறது, அது முக்கியமில்லை. இப்படி வார்த்தைகள் ஒரே அர்த்தத்திலே விழுந்தது மட்டுமில்லாமல் சந்தர்ப்பமும் ஒரே மாதிரி தான். மும்மணி கோவை சந்தர்ப்பமும் திருவாய்மொழி சந்தர்ப்பமும் இரண்டிலும் தலைவியானவள் அங்கே நம்மாழ்வார் தலைவி, இங்கே தேசிகர் தலைவி. எம்பெருமானிடம் காதல் வயப்பட்டு தவிக்கிறாள். இரண்டிலும் அன்னையானவள் தாயானவள் அதை வெளியாருக்கு சொல்லுவதற்கு மாட்டாமல் தவிக்கிறாள். பகவத் விஷயத்திலே இந்த அசக்தி இருக்கிறதே முடியாமை, அதற்கு சொல்ல முடியாமை, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பார்க்கின்றவர் இந்த பிராகிருத உலகத்துக்கு அப்பால் இருக்கும் தமசப்பரஸ்தாது என்ற இடத்திலே, சீவைகுண்டத்திலே இருக்கும் அப்ராக்கிருத்தத்தை என்றுமே எண்ணி பார்க்காதவர். ஆகையாலே இந்த அன்னையர் சொல்வது எதுவுமே அவர்களுக்கு புரியாது. இன்னும் கூட ஒரு குறை அவர்களுக்கு, மேலே பார்ப்பதை மட்டும் புரிந்து கொள்வார்களே அன்றி உள்ளாயம் பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்கு ஆழமாக பார்க்க தெரியும்.
முடியாது. இதை தேசிகனே இன்னொரு இடத்துல இப்படி விளக்குவார், பிறவி குருடனுக்கு நிறங்களை புரிய வைக்க முடியுமா? அதுபோல பகவத் அனுபவமே பெற்றறியாதவர்களுக்கு என்னுடைய பெண்ணினுடைய நிலையை எப்படி வர்ணித்தாலும் புரிய போவதில்லை. பக்தி முற்றி காதல் ஆகிறது. ரதசூஷணியிலே காட்டியது காட்டம் இது. உபதிஷதியம் ரூபமிவனஹ என்று குருடர்களிலே ரெண்டு வகை. வாழ்க்கையிலே நடுவிலே குருடர்கள் ஆனவர்களிடம் இது கருப்பு இது சிவப்பு என்று சொன்னால் அவர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். தாங்கள் குருடாவதற்கு முன்னே கருப்பும் சிவப்புமான வஸ்துக்களை பார்த்திருக்கிறார்களே, அதை நினைவில் கொண்டு இப்பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பிறவி குருடர்கள் என்பது வேறொரு வகை. அவர்கள் என்றைக்குமே கருப்பு சிவப்பு முதலிய நிறங்களை காணாதவர்கள். அவர்களுக்கு நிறங்களை புரிய வைப்பது எப்படி? இப்படி சமப்படுகிறதாம் வேதம் நமக்கு கடவுளை புரிய வைப்பதற்கு. இதே போல இங்கே மும்மணி கோவையிலே தேசிக நாயகருடைய அன்னை கூட கடவுளிடம் காதல் என்பதை இறை அனுபவமே இல்லாதவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிறார். இது இரண்டாவது கருத்து. அடுத்து நாம் சொல்ல போகிற மொத்தம் ஐந்து கருத்துகளிலே மூன்றாவது கருத்து பொழுது எங்களுக்கே முழுமையாக புரியவில்லை. உயர்த்தல் இருக்கிறது, முகிழ்த்தல் இருக்கிறது, இதெல்லாம் சந்தோகத்துக்கான அறிகுறிகள், கலவிக்கான அடையாளங்கள். உஷ்ண மூச்சு இருக்கிறது, அது விரக தாபத்துக்கான அறிகுறி. இந்த பெண் தேசிக நாயகிக்கு இரண்டு வகை அறிகுறிகளும் சேர்ந்தே காணப்படுகின்றன. அதனாலே நான் குழம்பி போயிருக்கிறேன். தனக்கே தெரியாததை பிறருக்கு புரிய வைக்க முடியுமா? சில வாத்தியார்கள் இருக்கிறார்கள் பள்ளிக்கூடங்களிலே, ஆசிரியர்கள். அவர்கள் தாங்கள் கற்பிக்க வேண்டிய பாடத்தை முதலிலே தாங்களே புரிந்து கொள்ளாமலே பாடம் நடத்தி விடுகிறார்களா? கஷ்டம் அக்ரே பவிஷ்யதி என்று என்னென்னவோ சொல்லுவார்களாம். இதெல்லாம் போக போக புரியும், கோயில் புரியாது என்று மாணவர்கள்தான். நீலகண்ட தீட்சிதர் என்று ஒரு கவி இருந்தார். அவர் அவர்களை பரிஹசித்து காவியம் எழுதியிருக்கிறார். ஒரு பழமொழி கூட இருக்கிறது, ஸ்வயம் தரி துமக்ஷமஹ கபமசௌ பராந்தாரயேதி. தானே நீந்தி தாண்ட முடியாதவன் பிறரை தாண்டிருக்க முடியுமோ? இப்பொழுது நானே இது என்ன வியாதி என்று புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது மீதி பேருக்கெல்லாம் அதை நான் விவரித்துக் கொண்டிருக்க முடியுமோ? சுபாஷ் துணிவில் ஒரு கேள்வி கேட்கிறார். பாஞ்சஜன்யம் பீசம் என்று வைத்தியனுக்கே வியாதி என்றால் நோயாளி என்னாவது? அந்த கதைதான் எனக்கு. என் பொண்ணுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு காரணம் என்ன என்பதை நானே புரிந்து கொள்வதற்கு முன்னர் பார்க்கின்றவர்க்கு நாம் என் போல் என்று பயிலுவமே. இந்த கருத்து வேட்லூர் சுவாமி கருத்தில் இருக்கிற கருத்து. கருத்து மூன்றாவது. அடுத்ததாக நாலாவது கருத்து. நாம் என்கிற பதத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த பதம் இல்லாவிட்டால் கூட தேவையான அர்த்தம் கிடைத்துவிடும். பார்க்கின்றதற்கு இது எங்கோல் என்று பயிலுவமே என்று சொன்னால் நாம் என்பது தானே கிடைத்துவிடும். பயிலுவமே என்ற இருக்கிறபடியாலே அப்படி இருக்கும்போது நாம் என்ற பதத்தை இட்டதுக்கு காரணம் என்னவா இருக்கும் என்றால் நம்முடைய நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக. பார்க்கின்ற ஊராருக்கும் பயில்கின்ற அன்னையமார்களுக்கும் உள்ள வாசிகளை நினைத்து பார்ப்பதற்காக நாம் என்கிற பதம். பார்க்கின்றவர் ஒரு கோஷ்டி, பயில்கின்றவர் இன்னொரு கோஷ்டி. அத்ய பிரபிருதி யூயம் யூயம் வயம் வயம் என்று ஒரு ரிஷிமத்தனம் இருக்கிறது. ஓ லோகத்தீர்களே, இன்று முதல் நீங்கள் நீங்களே, நாங்கள் நாங்களே. பார்க்கின்றவர்களுடைய தரம் வேறு, எங்கள் தரம் வேறு என்று அன்னைமார் கருதுகிறார்கள் என்பதே இப்போது சொல்ல வந்த நாலாவது கருத்து. அப்படி
அதாவது என்னென்ன வித்தியாசங்கள் காக்கின்ற உலகத்தாருக்கும் பயில்கின்ற அன்னைமாருக்கும் என்றால் இதோ நாலு பார்க்கலாம். காக்கின்றவர்கள் பழியை பரப்பக்கூடியவர்கள், நாம் பழிக்கு அஞ்சுபவர்கள். நாட்டில் தலை பழியை வீ என்று நாச்சியார் பாடுகிறானே, அதிலே நாட்டார் பழி போடுபவர், நாச்சியார் பழி எய்துபவள். அதுபோல இங்கேயும் பார்க்கின்றவர் பழிக்கப் போகிறவர், நாம் பழிக்க ஆளாதவர். இருநிலத்தோர் பழிபடைத்தேன் எல்லே பாவமே என்று பரகால நாத்திக்கு சொல்வது போல, இருநிலத்தவர் பழி பேசுவர், பரகால நாயகி பேசாயார் பழியை பெறுவாள். நிறைந்தவன் பழி நம் குடிக்கிவள் அன்னை காண என்று பராக்பசனாயிக்கு கூறுவது போல, பழியானது நிறைந்த பழியாகவும் நன்பழியாகவும் குடிக்கப் பழியாகவும் இருக்கும். இதை பகவத் விஷயம் இவ்வாறு விளக்கும். அவன் தானாக வருகிறதை பிரதீட்சித்துக் கொண்டு பிரயத்தனமற்று அடக்கத்தோடே இருக்கும் நம்முடைய குலத்துக்கு வழியில்லா வழியிலேயாகிலும் அவனை காணத்வழிக்கிறவள் ஒருவராலும் பரிஹரிக்க ஒண்ணாதபடி திருடமான பழிதான் ஒரு பெண் வடிவமாயிருக்கிறது என்னும்படியானவள். இந்த பெண் தன்னுடைய குலத்தோடே கூட ஒட்டவில்லை என்பது எப்படி என்றால், குலம் பக்தர்களுடைய குலம்தான், தொண்டு செய்பவர்களுடைய குலம்தான். ஆனால் இவளுக்கு வேகம் அதிகமாகிவிட்டது. எங்கள் குலத்திலே இருக்கிற மற்றவர்கள் எல்லாம், இதற்கு முன்னோர்கள் எல்லாம், அவன்தானா வருகிறதை பிரதீட்சித்துக் கொண்டு பிரயத்தனமற்று அடக்கத்தோட இருந்தார்கள், அவசரப்படாமல் இருந்தார்கள், முயற்சிகளை ரொம்பவும் அதிகமாக பண்ணாமல் இருந்தார்கள். பெருமாள் வருவார் என்று பிரதீட்சித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த குலத்திலே வந்த இந்த பெண் மட்டும் என்ன பண்ணா, வழியில்லா வழியிலேயாகிலும் அவனை காணத் தொலைக்கிறார். ஊரார் பழிக்கக்கூடிய தப்பான வழியாய் இருந்தால் கூட நான் பகவானை அடைந்து தீருவேன் என்று துறை பண்ணுகிறார். அதனாலே எப்படி பழி ஏற்படும், ஒருவராலும் பரிஹரிக்க ஒண்ணாதபடி திருடமான பழி. பழி என்றால் அபவாதம். அந்த பழியே ஒரு பெண் வடிவமாக இருக்கிறது என்னும்படியான வழி, இவளேதான் எனக்கு பழி. அடக்கமான குலத்திலே அடங்காத பெண் பிறந்தாள் என்ற பெரிய பழி. பொறுமை மிகுந்தவர்களுடைய குடியிலே அவசரப்படுகிற பெண் பிறந்தாள் என்று குடிக்கே பழி. இனி இந்த பழியை தீர்க்க முடியாது என்னும்படி திடமான பழி, இவளுடைய ரூபத்திலே எனக்கு வந்திருக்கிற பழி என்கிறாள் அன்னை. பார்க்கின்றவர்க்கும் நாம் என்னும் அன்னையர்க்கும் முக்கியமான வாசியை கேட்டோம் வித்தியாசத்தை. அடுத்த வித்தியாசம், அவர்கள் வேடிக்கை மட்டும் பார்த்தவர்கள், நாங்கள் அவஸ்தைப்படுபவர்கள் என்பதான். நாங்கள் போனவரியிலே வேர்க்கும் முகிழ்க்கும் என்றெல்லாம் சொன்ன பெரும் பாடுகளுக்கு நடுவிலே இன்னும் ஒரு பாடாக பார்க்கின்றதற்கு பதில் சொல்லவும் வேண்டி இருக்கிறது. இடர்படுபவரே இடிபடுபவராக நாங்கள் ஆகின்றோம். பார்க்கின்றவருக்கு என்ன வேடிக்கை, இடித்துரைப்பது, இதெல்லாம் அவர்களுக்கு தேவையோ? இது இரண்டாவது வாசி பார்க்கின்றவர்களுக்கும் எங்களுக்கும். மூன்றாவது, பார்க்கின்றவர்கள் எங்களை துளைத்தெடுக்கிறார்கள், என்ன ஆச்சு சொல்லு சொல்லு என்று நச்சரிக்கிறார்கள். தொந்தரவு தாண்டாமல் நாங்கள் திரும்ப திரும்ப பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. பயிலுகமே என்று பதம், சொல்லுகமே என்று வார்த்தை இல்லை, பயிலுகமே என்று வார்த்தை.
பராங்குஷ நாயகிக்கும் இதே நிலை ஏற்பட்டது என்கிறது பகவத் விஷயம். சொல்லு சொல்லு என்று நிரந்தரமாக நிர்பந்திக்கிறார் என்று அங்கே சுத்தி நிரந்தரமாக இடைவிடாமல் நிர்பந்திக்கிற கட்டாயப்படுத்துகிற அவர்களுக்கு இப்படி நிர்பந்திக்கிற ஊரார்களுக்கு வம்பளப்பதிலே ஆர்வம் மிகுதி. சொன்னாலன்றி போக மாட்டார்கள், சொல்லியே ஆக வேண்டும் என்று நிர்பந்திப்பார்கள். நாங்கள் அவர்களிடம் மாட்டிக்கொண்டு விழித்தவர்கள், கேட்டல்லது போகோம் என்று நிர்பந்திக்கிற உங்களுக்கு நான் என்னென்று சொல்லுகிறேன். இது உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற மூன்றாவது வாக்கு. நாலாவது, அவர்களுக்கு பார்க்கிறவர்களுக்கு தீவைகுண்டத்திலே ஆர்வமும் இல்லை, அது பற்றிய ஞானமும் இல்லை. நாங்களோ பகவத் அனுபவத்திலே ஆழ்ந்தவர்கள். இந்த நாலு பெரிய பெரிய வித்தியாசங்களை எண்ணி பார்த்தாக வேண்டும். பார்க்கின்றவர்க்கு நாம் என்ற இடத்திலே, அவர்களுக்கும் எங்களுக்கும் இவ்வளவு தூரம் இருக்கும் போது நாங்கள் அவர்களிடம் பேசுவதற்கே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற நிலையிலே நாங்கள் எண்ணத்தை பயிலப் போகிறோம், அபியசிக்கப் போகிறோம். இப்பொழுது கடைசியாக விஷயம், ஐந்தாவது விஷயம், வாக்கிலே அடங்காது என்பது. அவர்கள் கேட்கிறார்கள் சொல்லு என்று, சொல்லிவிட முடியுமா என்ன, சத்தியமா என்ன, அதை எப்படி சொல்ல முடியும்? இதே பகவத் விஷயம் எப்படி விளக்குகிறது என்றால், இவள் சொல்லுகிற அர்த்தங்களை என்னுடைய வாக்கியங்களாலே உபபாதிக்க முடியாது என்று கருத்து. லக்ஷ்மிக்கு ஒப்பாக என்னுடைய மகள் பகவத் குணங்களிலே அகப்பட்ட படிகளை சொல்லி மாளாது, எப்படி சொல்லுவேன்? மண்ணை இருந்து துழாவி என்ற திருவாய்மொழியிலே உள்ளதாம், பொன்னையும் சொல்ல வேண்டுமே. அயற்கும் சுற்றும் பற்றி நோக்கும் அகலவே நீள் நோக்கு பொருளும் இயற்கும் மழை கண் துளுந்த வெவ்வுயிர் கொள்ளும் நீ சோறும் பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் பெருமானே வாவென்று கூவும் மயல் பெரும் காதல் என் தேவைக்கு என் செய்கேன்பல் வினையேனே என்று இதெல்லாம் சொல்ல வேண்டும். அயர்க்கும் சுற்றும் பற்றி நோக்கும் திரு திரு என்று நாலா பக்கத்திலும் பார்த்து கொண்டிருக்கும், அயர்ந்து போகும். அகலவே நீள் நோக்கு கொள்ளும் கண்ணை பெரிசா புரட்டி விழிக்கும். வியர்க்கும் உடம்பெல்லாம் வேர்ந்து நேற்று போட்டும் மழை கண் துளும்ப கண்ணுல ஜலம் வந்து அப்படியே துளும்பிக் கொண்டிருக்கும், பார்வையே மறைக்கும். உயிர் கொள்ளும் உஷ்ணமான மூச்சு விடும். நெய் சோறும் உடம்பு சோர்ந்து போகும். பெயர்த்தும் கண்ணா என்று பேசும் வாயில என்ன வார்த்தை வருகிறதுன்னா கண்ணான்னு சொல்லுவார். பெருமானே வாஹென்று கூவும் பெருமாளே நீ என்னிடம் வரமாட்டாயா என்று உரக்க கூவுகிறாள். மயல் பெரும் காதல் அப்படி மையலோடு கூடின மயக்கத்தோடு மோகத்தோடு கூடின பெரிய காதல் வந்திருக்கிறது இவளுக்கு என் பேதைக்கு போன்ற மரியாத பொண்ணுக்கு என் செய்கேன் வல்வினையே என்னுடைய மகா பாபம் அப்படி பாதியான நான் இப்பொழுது செய்யக்கூடியது என்ன இருக்கிறது என்று தாயார் புலம்புகிறார். அதே போல அந்த பத்து பாட்டிலே இருக்கிறதையும் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு கொஞ்சம் சொல்லினதாக ஆகும். அது சொன்னாலும் போகாதே,
ஆடி ஆடி என்கிற திருவாய்மொழி பதிகத்தையும் மொத்தம் சொல்ல வேண்டுமே. அகம் கரைந்து மனசே உருகி போயிடுச்சு இவளுக்கு என் பொண்ணுக்கு. ஆடி பாடி கண்ணீர் நல்வி வாடி வாடும் எரியணையறக்கும் எழுகும் ஒப்பும் இவள். அரக்குங்கிற வஸ்துவை நெருப்புல காமிச்சா மெழுகு நெருப்புல பட்டா எப்படி இருக்கும் உருகி போயிடாதோ அது போலதான் இவளுடைய மனசாயிடுச்சு. இப்போ உள்ளம் மலங்கும் உஷ்ணம் எவ்வளவு வாக்குறது தெரியுமா, உள்ளுள ஆவி உலர்ந்து உலர்ந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவி கூட உலர்ந்து போயிடும் போல இருக்கே. நெஞ்சம் வேக நெடி துயிர்க்கும் வெந்து போகிறது அழுகாயிடுறது நெஞ்சமானது. நெடிது நீண்ட சுவாசம் பெருமூச்சு விடுவோம் என்று எத்தனையோ சொல்ல வேண்டும். இவளுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறவாளுக்கு பதில் சொல்லணும்னா அது கூட போராது. நின்று நின்று குமுறுமே நெக்கோசிந்து கரையுமே நெடுங்கண் நீர் மல்க நிற்குமே உள் மகிழ்ந்து குழையுமே என்றெல்லாம் புகழில் திருவாய் மொழியிலே இருப்பதை எல்லாம் சொல்ல வேண்டுமே. சொல்லி மாடுமா? அதற்கும் மேலே இரு நெடுந்தாண்டகத்திலே பொங்கார் மேல் இளங்கொங்கை பொன்னே பூக்க பொது கயல் கண்ணீர் அரும்ப தோந்து நின்று சிங்கால மடப்புறவும் கடைக்கு பேசும் சிறு குரலு குடலுருகி சிந்தித்தாங்கே என்று இவளுடைய பொங்கை பொங்குவதையும் மென்மை கொண்டிருப்பதையும் இளமையுடன் இருப்பதையும் அப்படிப்பட்ட பொங்கே கூட பூத்து போகிறது இப்பொழுது இந்த காதல் வியாதியினாலே நிகம் மாறுகிறது. இவளுடைய கண் கயல் கண் மீன் போன்ற கண் ஆனால் இப்பொழுது அழகு குறைந்து நீர் அரும்ப நிற்கிறது. சிறு குரல் ஒரு மடப்புறாவானது தன்னுடைய பெட்டைக்கு பேசுகிற சிறு குரல் கேட்டதானால் இவளுக்கு தாங்க முடியவில்லை. உடல் உருகியது. இவள் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாள் என்று இருக்கிற திருநெடுந்தாண்டக வர்ணனைகளை எல்லாம் அடுக்கடுக்காக விரித்து உரைக்க வேண்டும். பார்க்கின்றவருக்கு சொல்ல வேண்டியது இதெல்லாம். அப்பப்பா நம்மால் ஆகாது, நம்மால் மட்டுமில்லை யாராலும் முடியாது, மொத்தம் சொல்லி முடியாது. என் கோல என்று பயிலுவமே இதுவரை ஆற்கின்றவர்க்கு இது நாம் என்கொள் என்று பயிலுவமே என்ற வரிக்கு ஐந்து கருத்துகளை கேட்டோம். அந்த ஐந்து கருத்துகளையும் இப்பொழுது மறுபடியும் சுருங்க கேட்டோம். முதலாவது நம்ப முடியாத உண்மையை நம்ப வைக்கும்படி எப்படி சொல்வோம்? உண்மைதான் இருந்தாலும் நம்ப முடியலையே, அதை எப்படி நம்ப வைப்பது? நம்ப வைக்கும்படியாக நாம் எப்படி பயிலுவது என்பது முதல் கருத்து. இரண்டாவது புரிந்து கொள்ளும் திறன் இல்லாதவர்கள் கூட புரிந்து கொள்ளும்படி எப்படி சொல்லுவோம்? பிறவி குருடனுக்கு நிறங்களை பற்றி நிறங்களில் உள்ள வேதங்களை பற்றி புரிந்து கொள்ள வைப்பது முடியுமா? அது போல அல்லவா இப்பொழுது என்னிடமே இருக்கிறது என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது எனக்கே முழுதாய் புரியாத ஒரு விஷயத்தை பிறருக்கு எப்படி புரிய வைப்போம்? முதல்ல நான் புரிஞ்சிருந்த அப்புறம்தான் மீது பேருக்கு. நாலாவது பார்க்கின்றவர்களுக்கும் எங்களுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? எங்களுடைய அலைவரிசையிலே இருப்பவர்களுக்கு சொல்வதே எங்களுக்கு சுலபமாயிருக்கலாம், வேற மாதிரி இருக்கிறவர்களுக்கு விளக்கம் இன்னும் கஷ்டமாச்சே. நாலாவது ஐந்தாவது யாராலும் விளக்க முடியாத விஷயத்தை நாங்கள் எப்படி விளக்குவோம்? விஷயத்தினுடைய வைலட்சணியம் அப்படிப்பட்டது, எங்களுக்குத்தான் முடியாது என்பதில்லை எவருக்குமே முடியாது என்று ஐந்து விஷயங்களை கேட்டோம். வியாக்கியானத்திலே இன்னும் ஒரு விசித்திரத்தையும் முடிஞ்சிருக்கிறார் சொல்ல முடியாததுக்கு காரணம். காடுகளிலே பார்த்திருக்கிறோம் மேகத்தை பார்த்தால் மயில் சந்தோஷப்படும் என்று. இவளும் அப்படித்தான் ஐந்தையில் வந்தவங்க தார்கொண்டலை கண்ட காதல் பொறுமையில். ஆனால்
தொண்டலை கண்ட மயில் வருந்தியதாக எங்கேனும் கண்டதுண்டோ? கிடையாது. இங்கே மட்டும் தேவநாதன் என்கிற கார்கொண்டலை கண்ட தேசிகன் என்கிற புன்னமையில் கண்டதும் காதல் கொண்டு கலவி ஏற்படாததாலே, பிரிவு ஏற்பட்டதாலே துயருற்றது. ஆகையாலே இது எப்படி ஒட்டும் என்று எங்களால் உபபாதிக்க முடியவில்லை, எப்படி சொல்லுவோம் என்றும் கருத்தாகலாம். இதுவரை என்று பயிலுகமே என்ற வரியிலே புதைந்துள்ள கருத்துக்களை எல்லாம் கேட்டோம். என்ற பதத்திலே மூன்று கருத்துகள், நாம் என்ற பதத்திலே நாலு கருத்துகள், என்கொல் என்ற பதத்திலே நாலு கருத்துகள், பயிலுகம் என்ற பதத்திலே ஒரு கருத்து. இப்படி கருத்துகளை கொட்டி இருக்கிறார்கள் உரைகளிலே. அதையெல்லாம் புரிந்து கொண்டோம், அனுபவித்தோம். இத்துடன் மும்மணி கோவையினுடைய ஆறாவது பாசுரம் முடிவுற்றது. அடுத்த வாரம் என்று ஏழாம் பாசுரத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். சீரார்த்தூ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்